ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு குமார் ஸ்பூன் தளியர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ மிகவும் பயனுள்ள மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. இதில் என்னென்னா, இந்த ஆவாரம் பூ முக்கியமாக பூ பூக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி போன்ற காலங்களில் வந்து இந்த ஆவாரம் பூ வந்து பூக்குங்க. உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடிய தன்மை இந்த ஆவாரம் பூக்கு இருக்குங்க. உடல் வெப்பத்தை கம்மி பண்ணும் அதுக்கான தன்மையை இந்த ஆவாரம் பூ ரொம்ப வச்சுருக்கு. முக்கியமாக சொல்ல போனோன்னா சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. எப்படின்னா, இந்த ஆவாரம் பூவை ஒரு அஞ்சு பூவை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு தினமும் பருகிட்டு வந்தோன்னா சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கலாங்க, சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லை, தோல்வி அதுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ஆவாரம் பூவை ஒரு அஞ்சு பொடி பண்ணியும் அது பொடி பண்ணி அது கூட கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் வேப்பெண்ணெய் இதெல்லாம் போட்டு நம்ம எங்கே இந்த சொறி இந்த மாதிரி படை ஸ்பேச்சஸ்லாம் வர இடத்துல தடவிட்டு வந்தோன்னா அது குணமாக்கக்கூடிய தன்மை இந்த ஆவாரம் பூக்கு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோன்னா, சில பேருக்கு வேர்வை நாட்டுறதுனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இந்த ஆவாரம் பூ பொடி அதை நல்லா குளிக்கும்போது நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோன்னா ஆவாரம் பூ பொடி போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தால் வேர்வை துர்நாற்றம் அதெல்லாம் வராதுங்க. அதெல்லாம் கம்மி பண்ணிவிடும் இந்த ஆவாரம் பூ தன்மை அப்படி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், ஆண்களுக்கு சிறுநீர் வர இடத்துல வந்து ரொம்ப எரிச்சலாகவோ இல்லை போக நீர்க்கடுப்பு மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த ஆவாரம் பூவை ஒரு அஞ்சு பூவை தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வந்து மிதமான சூட்டில் நம்ம குடிச்சிட்டு பருகிட்டு வந்தோன்னா இந்த நீர்க்கடுப்பு இதெல்லாம் போயிடுங்க. பெண்களுக்கு ரொம்ப 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 நல்லது. மாதவிடாய் இதெல்லாம் பிரச்சனைலாம் இல்லாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த ஆவாரம் பூக்கு இருக்குது. குறிப்பாக முகப்பொழிவு, முகத்துக்கு பொழிவு தரோங்க. இந்த ஆவாரம் பூவை பவுடர் பண்ணி முகத்துக்கு போட்டுட்டு வந்தோன்னா முகம் ரொம்ப பொழிவு தன்மை அடையக்கூடிய தன்மை இந்த ஆவாரம் பூக்கு இருக்குதுங்க. இது ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம். இது வந்து ஆர்கானிக் கடையிலையோ இல்லை நாட்டு மருந்து கடையிலையோ இந்த ஆவாரம் பூச்செடி கிடைக்கும். நீங்களும் இந்த ஆவாரம் பூவினுடைய மகிமையை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த ஆவாரம் பூ வந்து ரொம்ப சாலை ஓரங்கள ரோட்டில் அங்கங்கே வளர்ந்து கிடக்கும். நல்ல ஒரு க்ரீனிஷாக நல்ல ஒரு எல்லோயிஷாக இருக்கும். நீங்களும் இதை பயன்படுத்துங்க. நான் சொன்ன இந்த மருத்துவ குணங்கள் இருந்து யாருக்கா இருந்ததுன்னா இந்த ஆவாரம் பூ ஃபாலோ பண்ணுங்கள், மருத்துவ பயனை அடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.